குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் ஆல்ரெடி வி ஹாவ் seen ADF, Aggregate Demand Function and ASF, Aggregate Supply Function. Now we are going to see equilibrium between ADF and ASF. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ADF மற்றும் இன் சமநிலை என்ற டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேரகிராஃப்

ஆல் decision concerning consumption கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் டேக்கன் பை த இண்டிவிஜுவல் ஹவுஸ்ஹோல்ட் the த பிஸ்னஸ் ஃபிம் டேக்கன் டேக் டிசிஷன் கன்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கடுத்தபடியாக நுகர்வு செலவு தொடர்பான முடிவுகள் குடும்பங்களும் முதலீடு தொடர்பான முடிவுகளை விளம்பர நிறுவனங்களும் எடுக்கின்றன த நெக்ஸ்ட் இட் இஸ் ஆல்சோ அசம் த கன்சம்ஷன் function is learner and planned investment is autonomous மேலும் நுகர்வு சார்பு நேர்கோடு ஆகவும் முதலீடு தன்னிசையானது autonomous எனவும் கீன்ஸ் கோட்பாடு அனுமானிக்கின்றது தென் next தேர் ஆர் டூ அப்ரோச் to determination ஆஃப் த equilibrium லெவல் ஆஃப் இன்கம் இன் கின்னீஸ் theory there தேர் திஸ் இஸ் அதாவது கீன்ஸின் கோட்பாடின் கோட்பாட்டில் வருமான சமநிலை நிர்ணயிக்க இரு அணுகு அணுகுமுறைகளை அணுகுமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன அவை ஃபஸ்ட்டு ஒன்று அப் அக்ரிகேட் டிமேண்ட் மைனஸ் அக்ரிகேட் சப்ளை அப்ரோச் அதாவது தொகு தேவை மற்றும் தொகு அளிப்பு அணுகுமுறை ரெண்டாவது சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் சேமிப்பு மற்றும் முதலீடு அணுகுமுறை அப்படின்ற கொடுத்துருக்காங்க அதில் லுக் அட் த டயக்ராம் டயாகிராம் வந்து ஜீரோ டு ஒய் இருக்குது மொத்த சேவை தேவை மற்றும் அழிப்பு அதே மாதிரி ஜீரோ வந்து எக்ஸ் வந்து என்னென்னா வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா என் ஒன் ஆர் ஒன் எம் ஒன் ஸோ Red line is the uh, AD and blue line is the AS. AD means aggregate demand, AS means aggregate supply. Then, next in this chapter, out of these two aggregate demand and uh, aggregate supply approach is alone explained to under, understand the determination of equilibrium level of income and uh, employment. Uh, இந்த அதியாயத்தில் மொத்த தேவை மற்றும் மொத்த அழிப்பு அணுகுமுறை மற்றும் விளக்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு வந்து த கான்செப்ட் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் எ மோர் கிளியர்லி சோன் இன் த ஃபிகர் த்ரீ பாயிண்ட் த்ரீ அதாவது வரைபடம் மூன்று புள்ளி மூணில் வளைவு தேவை கருத்து தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு இந்த ஃபிகர் த அக்ேட் டிமாண்ட் அண்டு அக்ரிகேட் சப்ளை ரீச் யூக்லிபிரியம் அட் பாயிண்ட் இ த எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இஸ் என்ஓ அட்டு தட் பாயிண்ட் அதாவது தொகு தேவை மற்றும் தொகு அளிப்பு இ என்ற புள்ளியில் சமநிலை அடைகிறது இப்புள்ளியில் வேலை வாய்ப்பு வந்து NO ஆக இருக்கும் Then next at என் ஓஎன் ஒன் எம்ப்ளாய்மெண்ட் த அக்ரிகேட் சப்ளை இஸ் த இஸ் என் ஒன் ஆர் என் ஒன் ஆர் ஒன் பட் தேர் ஏபிள் டு ப்ரொடியூஸ்டு எம் ஒன் என் ஒன் த ஓஎன் ஓஎன் ஒன் அளவு வேலைவாய்ப்பில் தொகு அளிப்பு என்ஆர் ஒன் என் என் ஒன் ஆர் ஒன் இருக்கும் ஆனால் பட் டு அட்டைன் திஸ் லெவல் ஆஃப் த ப்ராஃபிட் என்டர்ப்ரன்யூஷர் வில் எம்ப்ளாய் மோர் லேபரர்ஸ் த டென்ஷன்சி டு த எம்ப்ளாயர் எம்ப்ளாய் மோர் லேபர்ஸ் வில் ஸ்டாப் ஒன்ஸ் தே ரீச் பாயிண்ட் ஈ அட் த ஆல் லெவல்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பியாண்டு ஓஎன் ஜீரோ த அக்ரிகேட் டிமேண்ட் கவுர் இஸ் பிலோ த அதாவது ஆனால் இதில் எம் ஒன் என் ஒன் அளவு உற்பத்தி செய்ய உற்பத்தியாளர்களால் முடிவு முடியும் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய வேண்டிய உற்பத்தியின் அளவு எம் ஒன் ஆர் ஆகும் இந்த லாபம் நிலையில் முதலாளி அதிக உழைப்பாளர்களை வேலைக்கு அமர்த்துவார்கள் தென் நெக்ஸ்ட் அக்ரிகேட் சப்ளை கவுச இண்டிகேட்டிங் A loss to the producer hence they will never employ more than 0 wo uh, and 0 labors. thus the effective demand concern concept become a crucial point in the determining the equilibrium level of output in the capitalist economy or a free market economy in the keynesian system. Uh, the சமநிலை இ என்ற புள்ளியை அடைவதற்குப் பிறகு உழைப்பாளர்களை வேலைக்கு அமர்த்துவதை நிறு நிறுத்துவர் ஏனெனில் என்ஓ நிலைக்கு பிறகு வேலை வாய்ப்பு அதிகரித்தால் தொகு தேவை தொகு அளிப்பை விட குறைவாக இருக்கும் எனவே முதலாளித்துவம் பொருளாதாரம் அல்லது திற திறந்த வெளிச்சந்தை பொருளாதாரத்தில் கீன்ஸ் கோட்பாடின்படி உற்பத்தி சமநிலையை தீர்மானிப்பதில்

தோஸ் த கான்செப்ட் ஆஃப் எஃபெக்டிவ் டிமேண்ட் பிகம் த சிக்னிஃபிசன்ட் இன் த பிளானிங் த அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்வலிபீரியம் அதாவது இதில் கீன்ஸின் வேலைவாய்ப்பு கோட்பாடின்படி மைய கருத்து என்னவெனில் சமநிலை வேலைவாய்ப்பு என்பது ஒரு நாட்டின் பொருளாதாரம் முழு நிலையும் இருக்க வேண்டும் என்பதில்லை வரைபடத்தில் என்ஓ மற்றும் என்எஃப்க்கும் இடையே உள்ள வித்தியாசம் வேலைவாய்ப்பினை வேலை வேலைவாய்ப்பின்மையை காட்டுகிறது ஆகவே வேலை சமநிலையை விளக்குவதில் விளைவு தேவை கருத்து முக்கிய பங்கு வகிக்கிறது தென் நெக்ஸ்ட் கம்பாரிசம் ஆஃப் கிளாசி கிளாசிசம் அண்டு கென்னிசம்ஸ் ஃபஸ்ட்டு கின்னிசம் கின்னியன் அதாவது கின்சன் அதுக்கப்புறம் வந்து தொன்மை தொன்மை கிளாசிசன் ஃபஸ்ட்டு ஷார்ட் ரன் யூக்வலிபீரியம் கீன்சினியமில் வந்து கீன்சினியமில் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது என்னென்னா குறுகிய கால சமநிலை இது வந்து லாங் ரன் யூக்வலிபீரியம் கிளாசிசம் வந்து தொன்மை இயலில் வந்து நீண்டகால சமநிலை ரெண்டாவது வந்து சேவிங்ஸ் ஏ வைஸ் இங்கே வந்து சேமிப்பு கெடுத்தல் இங்கே வந்து என்னன்னாக்கா சேவிங்ஸ் ஏ சோஷியல் விர்ஷ விர்ஷு அதாவது சேமிப்பு நல்லது மூன்றாவது வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா த ஃபங்க்ஷன் ஆஃப் மனி ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் த ஒன் சைடு அண்ட் ஏ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஆன் த அதர் சைட்ஸ் பணத்தின் பணி என்பது ஒரு புறம் பரிமாற்றத்திற்கு உதவும் மறுபுறம் சேமிக்க உதவுவதாகவும் செயல்படும் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா த ஃபங்க்ஷன் ஆஃப் மணி இஸ் டூ ஆக்ட் ஆஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பரிவர்த்தனைக்கு மட்டுமே பணம் உதவும் அப்படின்றாங்க நான்காவது வந்து மைக்ரோ மேக்ரோ அப்ரோச் டு நேஷ்னல் ப்ராப்ளம்ஸ் அதாவது நாட்டின் பிரச்சனைகளை தாக்க பேரியல் அணுகுமுறை தேவை இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா மைக்ரோ ஃபவுண்டேஷன் டு மேக்ரோ ப்ராப்ளம்ஸ் நுண்ணிய அடிப்படையில் நுண்ணின அடிப்படையில் பெரிய சிக்கல்களுக்கு தீர்வு காணுதல் அணுகுமுறை ஐந்தாவது என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ஃபிஃப்த் ஒன்று ஸ்டேட் இன்மென் இன்டர்வென்ஷன் இஸ் அட்வொகேட்டடு அதாவது அரசு தலையீடு அனுமதிக்கப்படுகிறது அப்படின்றாங்க இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கம்பேன் சாம்பியன்ஸ் ஆஃப் லைசிஸ் ஃபேர் பாலிசி இதில் வந்து தலையிட கொள்கை வந்து வலியுறுத்தப்படுகிறது அப்படின்றாங்க ஆறாவது வந்து அப்ளிகபிள் டு ஆல் த சுச்சுவேஷன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா எல்லா சூழ்நிலைக்கும் முழு வேலைவாய்ப்பு மற்றும் குறை முழு வேலை வாய்ப்பும் பொருத்தமானது இதில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா அப்ளிகபிள் ஒன்லி டு த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் முழு வேலை வாய்ப்பு சூழலுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது அப்படின்றாங்க ஏழாவது பாயிண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா செவன்த் பாயிண்ட்டு கேபிட்டலிசம் ஆசிய இன்ஹேரியர் ஹெரண்ட் கான்ட்ரடிக்ஷன் அதாவது முரண்பாடுகளை வந்து முதலாளித்துவம் முர முரண்பாடுகளை கொண்டது முதலாளித்துவம் அப்படின்றாங்க இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா கேபிட்டலிசம் இஸ் வெல் அண்ட் குட் முதலாளித்துவம் சரியானது அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எயித்து ஒன்று வந்து என்னென்னா பட்ஜெட்டிங் ஷுட் பி அட்ஜஸ்டட் டு த ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமி பொருளாதாரத்தில் ஏற்ற வரவு செலவு அறிக்கையை மாற்றி கொள்ளலாம் அப்படின்றாங்க ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பேலன்ஸு பட்ஜெட் அப்படின்றாங்க அதாவது சமநிலை வரவு செலவு அறிக்கை ஆதரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க தென் நெக்ஸ்ட்டு நைன்த் ஒன் த ஈ ஈ பிட்வீன் சேவிங்ஸ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அட்வான்ஸ்டு த்ரூ சேஞ்ச் இன் இன்கம் அதாவது வருமானம் மாற்றம் மூலம் சேமிப்பு முதலீடு சமநிலை முன்வைக்கப்படுகிறது அப்படின்றாங்க இங்கே வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா த ஈ ஈக்வாலிட்டி பிட்வீன் சேவிங்ஸ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அச்சீவ்ட் த்ரோ சேஞ்சஸ் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகித மாற்றம் மூலம் சேமிப்பு முதலீடு சமத்துவம் முன் வைக்கப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க டென்த் ஒன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டெட்டர்ம பை த டிமேண்ட் ஃபார் அண்ட் சப்ளை ஆஃப் மணி பணத்திற்கான தேவை மற்றும் அழிப்பே வட்டி விகிதத்தை வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றாங்க இங்கே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் த டெட்டர்மெண்ட் பை சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேமிப்பு மற்றும் முதலீடு ஆகிய இரண்டு வட்டி விகிதத்தையும் நிர்ணயிக்கப்படுகிறதுன்றாங்க லெவன்த்து ஒன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஏ ஃப்ளோ வட்டி விகிதம் மாறிக்கொண்டே உள்ளது அப்படின்றாங்க இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ரேட்டு ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஏ ஸ்டாக் அப்படின்றாங்க வட்டி விகிதம் வந்து மாறாது அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்ருக்காங்க பன்னெண்டாவதுல வந்து டிமேண்ட் கிரியேட்டர்ஸ் இட்ஸ் ஓன் சப்ளை அப்படின்றாங்க தேவையே அதன் அழிப்பை உருவாக்குறது அப்படின்றாங்க இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா சப்ளை கிரியேட்டர்ஸ் இட்ஸ் ஓன் டிமேண்ட் அப்படின்றாங்க அழிப்பு தன் தேவையை தானே உருவாக்குகிறது அப்படின்றாங்க லாஸ்ட் பாயிண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அ ரிவார்டு ஃபார் பார்ட்டிங் வித்து லிக்யூடிட்டி அப்படின்றாங்க அதாவது வட்டி என்பது ரொக்க இருப்பை விட்டு கொடுப்பதற்கான வெகுமதி அப்படின்றாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஏ ரிவார்ட் ஃபார் சேவிங் அப்படின்றாங்க வட்டி என்பது சேமிப்புக்கான வெகுமதி தென் நெக்ஸ்ட் ஆஃப்டர் லேர்னிங் த சோ மச் அபவுட் த தேரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் இட் இஸ் அ பார்ட் டைம் டு லுக் அட் அட் வாட் இஸ் த எம்ப்ளாய்மெண்ட் மல்டிப்ளேயர் சம்மரி லாஸ்ட்டாக வந்து தொகுப்புரை வந்து கொடுக்குறாங்க கீன்ஸ் சேலஞ்சுடே த கிளாசிஃபிக்கல் எக்கனாமிக் தேரி ரெகார்டிங் த மெரிட்ஸ் ஆஃப் ஸ்டேட் இன்வெஸ்ட் இன்வென் இன்டர்வென்ஷன் இன் மார்க்கெட்ஸ் அண்டு லீட் டு வைட் ஸ்ப்ரெட் ஷிஃப்ட் இன் போத் எக்கனாமிக் தேரிஸ் அண்டு கவர்மெண்ட் பாலிசிஸ் வேர்ல்ட் வைட் இன் த போஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் பீரியட் அதாவது தொன்மை பொருளியல் கோட்பாட்டிற்கு கீன்ஸ் மறுப்புரை வழங்கினார் அவர் அரசு தலையீடு அவசியம் என்று தன் கோட்பாட்டில் விளக்கியுள்ளார் இரண்டாம் உலக போருக்கு பின் பல நாடுகள் அவரின் கோட்பாடுகளை வந்து நடைமுறைப்படுத்தி வருகின்றன தட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட் டுமாரோ வி வில் மீட் நெக்ஸ்ட் சாப்டர் தேங்க்யூ